அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க அனைவரையும் திரும்ப இந்த வீடியோ பதிவின் மூலமாக சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம் என்ன பார்க்க போறோம் தெரியுமா? கொஞ்சம் ஹெல்த் டிப்ஸ், அதாவது உடல் ஆரோக்கியம் காப்பாற்ற உதவிடும் மிகவும் எளிய ஒரு 10 ஆரோக்கிய டிப்ஸ், ஆரோக்கிய குறிப்புகளை பாட்டி வைத்தியம்னு கூட சொல்லலாம். அதை பத்தி தான் இப்ப தெரிந்து கொள்ள போயிடும். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒவ்வொன்றும் 10 குறிப்பும் 10 விதமான ஆரோக்கிய குறிப்புகள். டைரியில குறிச்சு வச்சுக்கோ, குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பின்னால ரெஃபர் பண்றதுக்கு, அதாவது பார்த்து அதை உபயோகப்படுத்துவதற்கு, நன்மை பெறுவதற்கு உங்களுக்கு நீங்க குறித்து வைத்தீர்கள் என்றால் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். முதல் டிப்ஸ் சொல்றேன். இது மாதிரி ஒரு 10 டிப்ஸ் சொல்லிட்டு முடிச்சிடறேன். வேகமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஆலோ வெரா எல்லாருக்குமே தெரியும். அதே இங்கிலீஷ்ல சொல்ற வார்த்தை கத்தாழை. இந்த கத்தாழைய வந்து இந்த தோலை எடுத்துட்டு, அதாவது ரெண்டா பிளந்து நடுவுல வெட்டி, அந்த உள்ள கற்றாழை சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சதை பகுதி நல்லா ஒயிட்டா இருக்கும், வாயில வச்சு பார்த்தா கசப்பா இருக்கும். அதை கொஞ்சம் கழுவிட்டு அதுல கொஞ்சம் மஞ்சளா ஒரு இது ஒரு படர்ந்து இருக்கும். அந்த படலத்தை கழுவி விட்டு காலையில எழுந்து அதை அந்த புளிப்பில்லாத முகம், ஏன்னா அதிகாலையில எழுந்து வெறும் வயித்துல அதை குடிக்கிறதுனால நம்ம புளிப்பில்லாத ஒரு அதுல வந்து இதை கலந்து குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா அல்சர் ப்ராப்ளம், வயிற்று புண், அது எவ்வளவு ஸ்டேஜில் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, அந்த வயிற்று புண் வந்து உங்களுக்கு பூரண குணமாகிவிடும். இது ஸ்கின்னுக்கு நல்லது. சருமம் வந்து ஒரு சருமத்தை வந்து எப்பொழுதுமே இது இந்த ஆலோவேரா வந்து பராமரிக்கும். பராமரிக்கும்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய தோல் சுருக்கமாகாமல் ஒரு ஷைனிங்கோட வைத்து காப்பாற்றும். அதனால என்ன உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எப்பொழுதும் இளமையாக இருக்க முடியும். அப்புறம் ரெண்டாவது காரியமாக நான் உங்களுக்கு நெல்லிக்காயை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் கூஸ்பெரி, ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், அரு நெல்லிக்காய் இல்ல, இது காட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பெருசா இருக்கும், அந்த பெரிய நெல்லிக்காயை எடுத்து அதை வந்து நன்றாக சுவைத்து அசை போட்டு, கடித்து சுவைத்து அசை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது எதுக்குலாம் உங்களுக்கு உபயோகப்படும்னா, ரொம்ப நாட்களா இருக்கும் பாத்தீங்களா, ஸ்கின் ப்ராப்ளம், சருமம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், குறிப்பா சொல்ல போனோம்னா ஏதாவது அது ஒரு தேவலா இருக்கலாம், சருமம் சம்பந்தப்பட்ட எந்த நோய்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த கூஸ்பெரி கொடுக்கும். அதனால இத ரெகுலரா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முகத்தின் வசீகரமும் அதிகரிக்கும். மூன்றாவது பாயிண்டா சொல்றேன், அதாவது டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், இப்ப யாருக்கு இல்ல, 100-90 பேருக்கு சர்க்கரை வியாதி இருக்கத்தான் செய்யுது. மீதி உள்ள 10 பேரையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல 9 பேருக்கு இருக்கும். சர்க்கரை வியாதி இல்லாதவங்க தேடி கண்டுபிடிக்கிறது இந்த காலத்துல மிகவும் கஷ்டமா போயிட்டு, நம்முடைய சாப்பாட்டு முறை மிகவும் மோசமாக போய்விட்டதனால் நாம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இந்த சர்க்கரை வியாதியை நம்ம ஒரு அளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா வெந்தயம் இருக்கும் இல்லையா, அரைத்த வெந்தயம், அரைத்த வெந்தயம் ஒரு தேக்கரண்டி, அதாவது டீஸ்பூன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்கல்ல, ஒரு தேக்கரண்டி எடுத்து வெறும் வயத்துல வெந்நீரோட சேர்ந்து, வெந்நீர்னா சுட சுட இல்ல, இளம் சூட்டுல நம்ம குடிக்கிற மாதிரி சூட்டுல அந்த அரைத்த வெந்தயத்தை போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டோம்னா, வெறும் வயத்துல குடிச்சிட்டோம்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதோட சேர்த்து இந்த சிறியானங்கை அல்லது பெரியானங்கை இருக்கு இல்லையா, அதுல இருந்தும் சார் எடுத்து நீங்க இந்த வெந்தயத்தோட கலந்து நீங்க குடிக்கலாம், இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். உங்களுடைய சர்க்கரை அளவு எப்பொழுதும் கட்டுக்குள் இருக்கும். சர்க்கரை நோய் பூரணமாக சுகமாகிவிடும் நான் போய் சொல்ல விரும்பல,
எனக்கு அறிந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடிகிறத ஒழிய குணப்படுத்துறதுக்கு யாருமே மருந்து சொல்லல. நிறைய பேர் சொல்றாங்க, அது அவ்வளவு தூரம் ஒரு ரிசல்ட் ஓரியன்டா இல்ல. அதாவது அதுக்கு ஒரு அது இப்ப எனக்குமே சுகர் இருக்கத்தான் செய்யுது, கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன், கியூர் பண்ண முடியல. உங்களுக்கு தவறான நம்பிக்கை கொடுக்க நான் விரும்பவில்லை. அடுத்தது செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, இந்த செம்பருத்தி பூவை நிழல்ல கொஞ்சம் காய வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் பூக்களை பொடி செய்யணும், பொடியாக்கிடணும். அது காஞ்சதுக்கு அப்புறம் சருகு மாதிரி தானே இருக்கும், அதை பொடி செய்வது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. இந்த இதை எப்ப யூஸ் பண்ணலாம்னா, நீங்க குளிக்கும் போது ஷாம்பு போடாதீங்க, சோப் போடாதீங்க, சீயக்காய் போடாதீங்க. இதுக்கு பதிலாக செம்பருத்தி பூ பொடியை தலையில வச்சு நல்லா தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையை கழுவுனோம்னா தலையில உள்ள பொடு எல்லாம் போயிடும். பொடு அதுக்காக ஒரே நாள்ல நீங்க ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க, தொடர்ந்து இதை செய்துட்டு வாங்க, உங்களுக்கு அது ரிசல்ட் தெரியும், வித்தியாசம் தெரியும். பொடு போறது மாத்திரமல்ல, உங்களுடைய தலை மயிர் இருக்குது இல்லையா, முடி, தலைமுடி, இது வந்து ரொம்ப அடர்த்தியா கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த செம்பருத்தி பூ தேய்ச்சி நீங்க குடிக்கிறதுனால உடல் சூடு நன்றாக தணிந்து போகும், கண்கள் குளிர்ச்சியா இருக்கும். இது ஒரு அடிஷனல் எக்ஸ்ட்ரா போனஸ் வச்சுக்கோமே. ஐந்தாவது பாயிண்டா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ரொம்ப தீவிரமான சுவாச பிரச்சனை, அதாவது அஸ்மாட்டிக் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சுவாச கோளாறு, கடுமையான இருமல், சளி, அதாவது கபம், இவையெல்லாம் சேர்ந்துகிட்டு குழந்தைகள் கஷ்டப்படுற குழந்தைகள் உண்டு, நம்ம பார்த்திருக்கோம், சிறுவர்கள், சிறுமிகள், அப்படி யாராவது உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த குப்பை மேனி இலை இருக்கு இல்லையா, குப்பை மேனி இலை எங்கெங்க இலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். உங்களுக்கு தெரியலைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அடையாளம் காமிப்பாங்க. அந்த குப்பை மேனி இலையை எடுத்து அதுல சார் எடுத்து கொஞ்சம் தான் புகட்டணும், புகட்டணும். ஏன்னா குழந்தைகளுக்கு சங்கு வச்சு போட்டிடணும், அவங்களுக்கு குடினா அந்த கசப்பா இருக்கும், குடிக்க மாட்டாங்க. அத நீங்க புகட்ட வேண்டும். சளி சம்பந்தப்பட்ட, சுவாசம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு, முழு தீர்வு உண்டாகி பூரண குணம் பெறலாம். ஆனா கொஞ்சமா தான் கொடுக்கணும், ரொம்ப ஜாஸ்தியா குழந்தைகளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா பேதி ஆயிரும். அதனால கவனமா இருங்க. நான் சொன்னதுக்காக நீங்க ஒரு அவசரத்துல நிறைய கொடுத்துட்டு என்ன திட்டக்கூடாது, இதை கவனமா கேட்டு செயல்படுங்க. ஏற்கனவே அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்டுட்டு இந்த குப்பை மேனி இலை சாரை எப்படி கொடுக்கலாங்கிறதையும் நீங்க கேட்டுக்கிட்டா நல்லது. சரி, இதே இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். அதாவது தூக்கம் எனக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்கிற, அவங்களுக்கு இன்னையில இருந்து நீங்க ஒரு டம்ளர் வெண்ணி குடிச்சிட்டு தூங்கி பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா நல்லா தூக்கம் வரும். அதை விட இன்னொரு நிலைமை இருந்திருக்கு, நான் அதை என்னுடைய சிறு பிராயம் முதல் நான் கடைபிடித்து வருகிறேன். நல்ல பசும்பால், ரொம்ப முழு டம்ளர் இல்லைனாலும் ஒரு அரை டம்ளர் ஆகுது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பசும்பால் குடிச்சிட்டு குறிப்பாக பல்லை விளக்கி விட்டு படுங்கள், எப்படி தூக்கம் வருது பாருங்க. இரவு நேரத்துல பல் விளக்கி படுப்பது தூக்கம் சுகமா வரும், ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடுற உணவு துகள்கள் பற்கள்ல இருக்கும். காலையில நம்ம எழுந்து பல் விளக்குறது எவ்வளவு முக்கியமோ அதை விட இரண்டு மடங்கு முக்கியம் இரவு நேரத்துல பல் விளக்கி தூங்குவது. இதை நீங்க கடைபிடித்து பாருங்கள். ஒரு வாரம் பல் விளக்கிட்டு தூங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பல் விளக்காம தூங்கவும் முடியாது. டிராவல் பண்ணா கூட நீங்க சாப்பாடு சாப்பிடுறத விட பல் விளக்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இது உங்களுக்கு ரொம்ப சுகாதார நோக்குல இது ஒரு அருமையான ஒரு நல்ல பழக்கம், அதனால அப்படி செய்யலாம். சரி, இந்த நீரிழிவு நோய் இருக்கிறவங்க இந்த பால் குடிக்கிறது, அதை பத்தி சொன்னேன். நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த சீனி போட்டுலாம் குடிக்க முடியாது. அவங்களுக்கு நல்லா தூங்கணும், கெட்ட கனவு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, நீரிழிவு நோய் இல்லாதவர்கள் கொஞ்சம் கவனமா கேளுங்க, நான் மாத்தி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நீரிழிவு நோய் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம்னா, நம்ம கருப்பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, பனையில் எல்லாம் அல்லது நாட்டு சர்க்கரை, இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, அதாவது சாப்பாட்டுக்கு அப்புறம்
இந்த மிட்டாய் சாப்பிடற மாதிரி நினைச்சிட்டு கடல மிட்டாய் எல்லாம் சாப்பிடாதீங்க, சீனி மிட்டாய் சாப்பிடாதீங்க, இந்த கருப்பட்டியை ஒரு துண்டு சாப்பிட்டுட்டு நீங்க தூங்க போங்க, நல்ல தூக்கம் வரும், அருமையாக தூக்கம் வரும். நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், முயற்சி பண்ணி பாருங்க. அப்புறம் ஆறாவதாக ஒரு குறிப்பு சொல்றேன் கேளுங்க, அருகம்புல் இருக்கு இல்லையா, அருகம்புல் அருகம்புல்ல சாறு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பிடுங்கி ஓரளவுக்கு, ரொம்ப நிறைய வேணாம், சாறு எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் பிடுங்கி அதை நன்றாக கழுவி அப்புறம் உலர வச்சிடணும். ரெண்டு மூணு நாள்ல நன்றாக உலர்ந்ததுக்கு அப்புறம் அத பொடி செய்து குடின்னு நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, தண்ணி குடிக்கும் போது 7 நாட்களுக்கு ஒரு முறையாவது, வாரத்துல ஒரு முறையாவது, 7 நாளும் சொல்ல, அதுவும் குடிச்சாரு ஒவ்வொரு நாளும் நீங்க குடிச்சா பாத்துருக்கிறேன். சில ஊர்களில் இந்த கோயம்புத்தூர்ல எல்லாம் வாக்கிங் போற இடத்துல ஜாகிங் பண்ற இடத்துல அருகம்புல் இருப்பாங்க, அவங்க அதை விரும்பி வாங்கி குடிப்பாங்க, அதை ஒவ்வொரு நாளும் குடிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். வாரத்துக்கு ஒரு முறையாவது அருகம்புல் சாறு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வந்து எந்த ஒரு மருத்துவரையும் அணுக வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்க எவ்வளவு பெரிய மருத்துவரை பார்த்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த மருந்து மாத்திரைகள் டானிக்கு எல்லாம் என்ன சாப்பிட்டாலும் சரி, அதை விட மேலாக இது வந்து இம்யூனிட்டி கிடைக்கும் இந்த அருகம்புல்ல. ஆனால் அதே சமயம் ஒரு குறிப்பான விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நீங்க சொன்னீங்க அருகம்புல் சாறை சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல அப்படின்னா வித்தியாசம் கட்டாயம் தெரியும். அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க சிகரெட் அதாவது புகைப்பிடிக்கிறவர்களாக இருந்தால், அப்புறம் ட்ரிங்க்ஸ் லிக்கர் அதை எடுத்துக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு அந்த அதிக சக்தி கிடைக்காது. நீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டாலுமே அதனுடைய முழுமையான ஒரு குணம் வந்து உங்களுக்கு இந்த தீய பழக்கத்தினால் தடைபடுகிறது என்பதை நான் உங்களுக்கு வருத்தத்தோட சொல்றேன். அதை விட்டுருங்க, ரொம்ப நல்லது. ஏழாவதாக உங்கள் சர்மம், ஏற்கனவே ஒரு தடவை சர்மத்தை பத்தி முன்னாடி சொன்னேன், இப்ப ஏழாவதாக சொல்றேன், உங்கள் சர்மம் திடீர்னு நிறம் மாறிடும், அங்கங்க டக்குன்னு வெள்ள வரிசையா பேச்சஸ் வந்துடும், அப்புறம் தேமல் சொல்லுவாங்க இல்லையா, இந்த தேமல் இந்த மாதிரி சரும வியாதிகளுக்கு எது அருமருந்து தெரியுமா, வெள்ளைப்பூண்டுகள் சில பற்கள் எடுத்துக்கோங்க, வெள்ளைப்பூண்டு அதுல கொஞ்சம் வெத்தலையும் சேர்த்து ரெண்டையும் வச்சு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். அந்த கலவைய நீங்க சாப்பிடக்கூடாது. பாதிக்கப்பட்ட உங்கள் சரும பகுதி இருக்கு இல்லையா, முகத்துல தேமல் வந்துட்டு கையில கால் எங்க உங்களுடைய சருமம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அங்க அதில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிடங்களாவது ஊற வைத்து குளிச்சு பாருங்க. இதை தொடர்ந்து செய்தீர்களானால் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். சரி, உங்களுக்கு ரத்த அழுத்த பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குதா, அதுக்கு நான் ஒரு அருமருந்து சொல்லுகிறேன் கேளுங்க. வாரத்துக்கு 3 முறையாவது, ஒரு முறை 2 முறை இல்ல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 3 முறையாவது அகத்திக்கீரை சமைச்சு நீங்க மதிய உணவுடன் சாப்பிட்டு வந்தால் உங்கள் ரத்த அழுத்தம் எப்போதுமே ஒரே சீராக இருக்கும். இந்த மருத்துவ குணம் எதுக்கு இருக்கு, அகத்திக்கீரைக்கு இருக்குது. இந்த மாதிரி இத நான் இந்த டிப்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, நீங்க இதனால நன்றாக பயன்பெறுங்கள், உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மேற்கொண்டு இந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன் எனக்கு தெரியப்படுத்துங்க, கட்டாயம் நான் உங்களுக்கு அதுக்கும் பதில் சொல்றேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் என்னுடைய இந்த வீடியோ பதிவுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட இதை ஷேர் பண்ணுங்க, தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். யான் பெற்ற இன்பம் பெருகிய வையகம் அப்படிங்கிற ஒரு நோக்குடன் மற்றவர்களுக்கும் இதை குறித்து நாம் அறிய பண்ணுவோம், அவர்களுக்கும் பலன் கிடைக்கட்டும். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் பொறுமையா இந்த வீடியோ பதிவை பார்த்தீர்கள், ரொம்ப நன்றி. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் சில லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கிறேன், அதை கிளிக் பண்ணி போய் அதனால சில பிரயோஜனம் உங்களுக்கு இருக்குது. இதை ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறதுனால பாருங்க 15 நிமிஷம் ஆக போகுது, நேரம் கடந்து போய் விட்டது, எல்லாத்தையும் விளக்கமா சொல்ல முடியல. டிஸ்கிரிப்ஷனை
மிஸ் பண்ணாதீங்க, அதுக்குள்ள போய் பாருங்க. இட் டேக்ஸ் ஒன்லி அ கப்பல் ஆஃப் மினிட்ஸ், ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது. அதனால டிஸ்கிரிப்ஷனை கட்டாயம் பாருங்க. மீண்டும் டைவோட கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட சோசியல் மீடியா மூலமா ஷேர் பண்ணுங்க. பொறுமையாக இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்த உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.